ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியிருக்க ஒரு பிரேக் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்ஆர்பியால் நடத்தக்கூடிய குரூப் டியோட தேர்வு முடிவு பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஆர்ஆர்பியிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பியால் நடத்தக்கூடிய குரூப் டியோட எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஸில் வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து நிறைய பேஸில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் நம்பரே பார்த்தீங்கன்னா 01/2019. ஸோ இது 2019 அறிவிக்கப்பட்ட அந்த எக்ஸாம் லெவல் 1 போஸ்ட்டுக்கான எக்ஸாம் தான். ஸோ இதோட அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கொரோனா இது எல்லாமே தாண்டி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு வழியாக வந்து எப்போ நடத்துனாங்கன்னா 17/8/2022 11/10/2022 வரைக்கும் மல்டிபிள் பேஸில் வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ இதோட ரிசல்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் எழுதின மாணவர்கள் மத்தியில் பெரும் குழப்பமாகவே இருந்துட்டு இருந்தது. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதை அஃபீஷியல் வெப்சைட்டில் இதை பற்றி எதுவுமே சொல்லலை, எந்த டிக்ளரேஷனும் இல்லை. லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டால் அதுக்கடுத்த வந்து பிஇடி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அது வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடின்னு சொல்லப்படுற அந்த எக்ஸாம் தான் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஜனவரியில் வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பியிலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போது செகண்ட் வீக் ஆயிடுச்சு, டிசம்பர் செகண்ட் வீக் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ரிசல்ட்டை பற்றி எந்த அறிவிப்புமே வெளியிடாத ஆர்ஆர்பி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அந்த அறிவிப்பு பார்க்கணும் அப்படின்னா rrbchennai.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போயிருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பியோட வெப்சைட்டு, சென்னைக்கான வெப்சைட்டு, சரிங்களா? ஸோ இதில் போனதுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நம்பர் RRC 01/2019 அப்படின்னு இருக்கும், நோட்டீஸ் ஆன் சிபிடி ரிசல்ட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அறிவிக்கை எண் இருக்கும், RRC 01/2019 லெவல் 1 போஸ்ட் ரெக்யூர்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நோட்டீஸ் ஆன் சிபிடி ரிசல்ட் ரிகார்டிங் ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட் ஃபார் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். சிபிடியில் யார் எல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் அதாவது பிஇடி டெஸ்ட் வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான நோட்டீஸை விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா சிபிடி ஆஃப் எபோ சிஇஎன் வாஸ் ஹெல்ட் இன் மல்டிபிள் பேஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 17/8/2022 11/10/2022 வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் மல்டிபிள் பேஸில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த ரிசல்ட்ஸ் ஆஃப் சிபிடி ஃபார் ஷார்ட்லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இஸ் கரண்ட்லி அண்டர் ப்ராசஸ் அண்ட் ரிசல்ட் இன் டென்டேட்டிவ்லி ஷெட்யூல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரிசல்ட்டு டென்டேட்டிவில் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட்டில், அதாவது இதே ஆர்ஆர்பி வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனார் பிஃபோர் 24/12/2022, அதாவது 24/12/2022 அன்னைக்கு முன்னாடி, அன்னைக்கு அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நாள் தான் இருக்குது இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டும் பார்த்திங்கன்னா 13/12/2022 இன்றைக்கி தான் வந்து இதோட நோட்டிஃபிகேஷன் இது வந்து விட்டுருக்காங்க இந்த நோட்டீஸு, ஓகேங்களா? ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 10 நாளில் இந்த ரிசல்ட் வந்து ஆர்ஆர்பி குரூப் டியோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கடுத்து தான் இப்போ ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எக்ஸ்பெக்டிங் தர் குவாலிஃபைட் இன் த சிபிடி அட்வைஸ் டு பி ரெடி ஃபார் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆயிருவீங்க, குவாலிஃபை ஆயிருவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ரெடியாக இருங்க பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் வந்து ரிசல்ட் பார்த்துட்டு தான் வந்து நான் ரெடி ஆகுவேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம், சரிங்களா? அவங்களே சொல்கிறாங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எக்ஸ்பெக்டிங் டு த, நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குவாலிஃபை ஆயிருவேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிஇடிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, ரயில்வே ரெக்யூர்மெண்ட் செல்ஸ் ஆஃப் த ஜோனல் ரயில்வே அண்டு டென்டேட்டிவ்லி ஷெட்யூல் ஃப்ரம் January 2023 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஇடி டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி, அதாவது ஜனவரி மாதத்தில் எப்போன்னு சொல்லலை, பட் ஜனவரியில் கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மற்ற ரயில்வே போர்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக நடக்க போகுது இது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு
ரயில்வே போர்டும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஜனவரிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ஆர்பியோட ஹெட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. ஜனவரியிலேருந்தே கண்டிப்பாக வந்து இந்த பிஇடி எக்ஸாம்ஸ் அப்படின்னு நடந்துடும், சரிங்களா? ஸோ ஒருவேளை பொங்கலுக்கு முன்னாடியே முடியலாம், அல்லது ஆஃப்டர் பொங்கல் கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து எக்ஸாக்டாக எதுவும் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வந்து நாங்கள் வந்து இந்த பிஇடி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஜோன்லலாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அஃபிஷியலாக வந்து எப்போ எத்தனை தேதிக்குள்ளே ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி பிஇடி டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெடி ஆயிருங்க. உங்களுக்கே தெரியும் எக்ஸாம்ஸ் எழுதுனதுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீ ஆன்சர் வச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் குவாலிஃபை ஆயிருவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிஇடி வந்து கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா? அந்த பிஇடி டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ரிட்டன் அதாவது சிபிடியில் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஇடி மட்டும்தான் இருக்குது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் கிளியர் பண்ணிவிட்டால் ஈஸியாக வந்து ஜாப் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து வீடியோவை போடுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு பண்ணி விடப்படுது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.